Hi friends, welcome to Vishnu CS CertNet Education Channel. UGC NET CERT JRF PG TRB CS GATE Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சப்ஜெக்ட்ல பிஜி டிஆர்பி சிஎஸ் என்டிஏ யூஜிசி நெட் அண்ட் தமிழ்நாடு செட் எக்ஸாம்ல ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். 15 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல 15 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். 15 கொஸ்டின்ஸ்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 6 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இதே சேனல்ல 6 வீடியோஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கிங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இதுல ஏபிசிடி ஆப்ஷன்ல எது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணல, இதான் கொஸ்டின். இதோட ஆன்சர் டைரக்டரி. ஓகே, இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஆப்ஷன்ஸ் நம்ம டிக் பண்ண முடியும். இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட், ட்ரீ அண்ட் கிராஃப். இந்த 6 ஐட்டம்ஸ் மட்டும்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஸ்டாக் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் ஆன்சர் சி புஷ் டவுன் லிஸ்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ஸ்டாக். ஸ்டாக்கோட எந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடா இல்லை அப்படிங்கறதா கொஸ்டின். இதுல ஆப்ஷன்ஸ்ல டாப், புஷ், பாப் இது எல்லாமே ஸ்டாக்கோட ரிலேட்டடா இருக்கு. இதுல ஆன் அண்ட் அவுட் எது அப்படின்னா ரியர் தான். ரியர், ஃப்ரண்ட் இது எல்லாமே கியூவோட ரிலேட்டடா உள்ள டேர்ம்ஸ். அப்ப தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாக் இஸ் ஆன்சர் பி ஆல் ஆஃப் தி அபவ். அதாவது ஸ்டாக் அப்படிங்கிறது டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் ஆப்ஜெக்ட் அண்ட் அண்ட் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட், அதனால ஆன்சர் டி ஆல் ஆஃப் தி அபவ். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல ஸ்டாக் பதிலா கியூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுல எது கரெக்ட் அப்படின்னா ஆன்சர் ஏ அண்ட் சி, போத் ஏ அண்ட் சி அது மட்டும் தான் கரெக்ட், கான்ஸ்டன்ட்லி வராது. கியூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னா டி ஆல் ஆஃப் தி அபவ். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டாக் ஆன்சர் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த இடத்துல அந்த கொஸ்டின்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நெக்ஸ்ட், அரே கொஸ்டின்ஸ், த அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அந்த அட்ரஸ்க்கு என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் பேஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட், த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஆன் அரே இண்டெக்ஸ் இஸ் கால்ட் ஆன்சர் லோயர் பவுண்ட். இந்த இடத்துல கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் கீவேர்டு வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா ஆன்சர் லோயர் பவுண்ட். லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் அப்பர் பவுண்ட். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே ஜனவரி 2021 இந்த எண்டுக்குள்ள, ஜனவரி எண்டுக்குள்ள நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பிப்ரவரியில் தமிழ்நாடு செட் எக்ஸாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கண்டினியூஸாக 3 இயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 2021 நெட் எக்ஸாம் என்டிஏ யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும். இதோட நோட்டிபிகேஷன் மார்ச் 2021 வருது. கண்டினியூஸாக 3 எக்ஸாம்ஸ் வருது, பிஜிடிஆர்பிசிஎஸ் செட் எக்ஸாம் அண்ட் என்டிஏ யூஜிசி நெட் எக்ஸாம். 3 எக்ஸாம்ஸும் கண்டினியூஸாக வருது. கிட்டத்தட்ட 3 எக்ஸாம்ஸ்க்குமே போர்ஷன்ஸ் சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பிஜிடிஆர்பிசிஎஸ்ல மட்டும் சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெட் செட்டுக்கு உள்ளதே நீங்கள் பிஜிடிஆர்பிசிஎஸ்க்கும் படிச்சுக்கலாம். வீடியோஸ் நோட்ஸ் இது எல்லாமே நெட் செட்டுக்கு என்ன இருக்கோ அதே நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலே 3 எக்ஸாமுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, டைம் இன்க்ரீஸ் பண்ணி படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப
த்ரீ ஹவர்ஸ் பர் டே படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் வீக், அந்த ஒன் வீக் ஃபுல்லாக த்ரீ ஹவர்ஸ் படிக்கலாம். இஃப் யூ கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வரப்போ அதே த்ரீ ஹவர்ஸ் இருக்கக்கூடாது, அந்த ஸ்டடி டைமை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஃபோர் ஹவர்ஸ் அது மாதிரி படிக்கணும். மினிமம் நம்ம 10 to 12 hours படித்தோம் அப்படின்னா இந்த த்ரீ எக்ஸாம்ஸுமே ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நம்ம யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கிடையாது, இந்த நெட்டு செட்டு பிஜிடிஆர் பிசிஎஸ் எல்லா எக்ஸாமுமே யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி கிடையாது, செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கிடையாது. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், ஹெவி காம்படிஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி சிஎஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2D அரே இன் மெமரி, இந்த இடத்துல 2D அப்படிங்கிறது தான் கீவேர்டு. 2D அரே அப்படி இல்லை அப்படின்னா டபுள் டைமென்ஷனல் அரே தான் கீவேர்டு. இது மாதிரி வந்தாலே ஆன்சர் ரோ மேஜர் அண்ட் காலம் மேஜர், ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ரோ மேஜர் அண்ட் காலம் மேஜரில் தியரி கொஸ்டின் இது மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க டேட்டா ஸ்ட்ரக்சரில். இது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஏ டேஷ் இஸ் ஆன் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃப்ரம் விச் ஐட்டம்ஸ் மே பி டெலீட்டட் அட் ஒன் எண்ட் அண்ட் இன்டு விச் ஐட்டம்ஸ் மே பி இன்சர்டட் அட் த அதர் எண்ட். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்சர்ஷன் ஒரு எண்ட்லையும் டெலீஷன் வேற எண்ட்லையும் இருக்கு, இதான் க்வெஸ்சன். இதோட ஆன்சர் கியூ, கியூல மட்டும்தான் எஃப்ஐஎஃப்ஓ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம், அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா இன்சர்ட் ஆகுறது ஒரு எண்டு, இதுமாரி டெலீட் ஆகுறது அனதர் எண்டு. இன்சர்ட் ஆகுற அந்த எண்டை தான் ரியர் அப்படின்னு சொல்லுவோம், டெலீட் ஆகுற அந்த எண்டை ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கியூல. இதுதான் வந்து இந்த இடத்துல க்வெஸ்சன்ல இன்சர்ட் ஆகுறது ஒரு எண்டு, டெலீட் ஆகுறது அனதர் எண்டு. இந்த கான்செப்ட் வந்தாலே கியூ தான். இதே மாதிரி இதே க்வெஸ்சனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இன்சர்டட் அண்ட் டெலீட்டட் ரெண்டுமே வந்து சேம் எண்டா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோட ஆன்சர் ஸ்டாக், இன்சர்ஷன் டெலீஷன் ரெண்டும் சேம் எண்டா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் ஸ்டாக். ஸ்டாக் கான்செப்ட்ல மட்டும்தான் இன்சர்ஷன் டெலீஷன் ரெண்டுமே ஒரே எண்ணிலே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியூ, ஆன்சர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதே க்வெஸ்சனை ஒரு செட் எக்ஸாம்ல வேற மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இஸ் எஃப்ஐஎஃப்ஓ. இப்போ எஃப்ஐஎஃப்ஓ அப்படின்னாலே கியூ தான். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஸ்டாக், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஈச் ஐட்டம் நீங்கள் லிங்க்டு லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட்ல ஈச் ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டமும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்சர் நோடு. த லிஸ்ட் வித் நோ நோட்ஸ், அதாவது லிங்க்டு லிஸ்ட்ல நோடே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து எம்டி லிஸ்ட் ஆர் நல் லிஸ்ட், ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டைப் ஆஃப் ட்ரீ, கொடுத்துருக்க ஃபோர் ஆப்ஷன்ல எது டைப் ஆஃப் ட்ரீ, ஆன்சர் ஏபிஎல். தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2012 இந்த ஏபிஎல் ட்ரீயோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. ஏபிஎல் ட்ரீயோட எக்ஸ்பான்ஷன் அடிசன் வெல்ஸ்கி அண்ட் லேண்டிஸ், இந்த த்ரீ மெம்பர்ஸும் ஏபிஎல் ட்ரீயோட இன்வென்டர்ஸ். இவங்க மூணு பேர் நேமே சேர்த்து தான் ஏபிஎல் ட்ரீ, ஃபர்ஸ்ட் லெட்டரை சேர்த்து தான் ஏபிஎல் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். அடிசன் வெல்ஸ்கி அண்ட் லேண்டிஸ் இது ஒரு செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் ட்ரீ, ட்ரீயோட ஃபீச்சர் இதில் எது கிடையாது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர், ட்ரீங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இதோட மெயின் நோடு நேம் வந்து ரூட், அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்ட். சியில் வந்து ஒரு பாத்லேருந்து ஒரு நோடுலேருந்து அனதர் ஒன் நோடு போகிறது ஒரு பாத் தான் இருக்கும் இதில் ட்ரீயில். இப்போ த்ரீ ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். இதில் ஆட்மான் ஆகுது எது அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர், அதாவது ட்ரீல வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ராங் ஆப்ஷன். என்ன ரீசன் அப்படின்னா ட்ரீல சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது, சைக்கிள் ஃப்ரீ தான் ட்ரீ. இப்போ இதோட ஆப்ஷன் ஆன்சர் டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.